நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ். பிரதான செய்திகளுக்கு செல்லுபவர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை அரசு வைத்தியசாலையில் தமது புற்றுநோய்க்கான சிகிச்சைகளை தொடர் சென்ற போது அங்கு கடமையாற்றும் பெண் புற்றுநோய் சிறப்பு வைத்தியர்களால் அடாத்தாக தயவு தாட்சியமின்றி சிகிச்சை மறுக்கப்பட்டு நோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். கொழும்பு மகரகம்ப வைத்தியசாலை சிறப்பு வைத்திய நிபுணர்களால் முதல்கட்ட புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நோயாளிகள் தொடர்ந்து கொழும்பில் தங்கியிருக்க முடியாமையாலும் பொருளாதார இயலாமையாலும் தமது சொந்த விருப்பில் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் சிகிச்சை பெற வந்துள்ளனர். இந்த நிலையிலேயே நோயாளிகள் வைத்தியசாலையில் கடமையாற்றும் பெண் புற்றுநோய் சிறப்பு வைத்தியர்களால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்விடயம் சம்பந்தமாக மனித உரிமை ஆணைக்குழு தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. மேற்குறித்த மனித அவலத்துக்கு காரணமான யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை அரசு வைத்தியசாலைகளின் பணிப்பாளர்களான வைத்தியர் சத்தியமூர்த்தி மற்றும் வைத்தியர் தேவனேசன் ஆகியோரிடம் விளக்கம் கோரியுள்ளது. அதோடு சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு இவ்விசாரணையை உடன் நடத்துமாறு மனித உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் பிரிவினைவாதிகள் வழங்கிய டொலர் முதலீடுகளை வைத்து தமது அரசியலை நகர்த்துவதாக பிவிதுருஹெல உறுமய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பில குற்றம் சுமத்தியுள்ளார். சிங்களவர்களின் அடக்குமுறையை அகற்றுவோம், உங்களுக்கு 13 முழுமையாக தருவோம் என வடக்குக்கு சென்று நல்லிணக்கம் என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை இவர்கள் விதைக்கின்றனர் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த தேர்தலில் ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரச்சினைகளை புரிந்து கொண்டு அதற்கான தீர்வை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் திலித் முன்வைத்துள்ளார். இதை இந்த நாட்டுக்கு சொல்வதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். உண்மையான ஒற்றுமை மற்றும் மறுசீரமைப்பு சட்டத்தின் அடிப்படை நோக்கங்கள் எங்களிடம் உள்ளது. எங்களது தேர்தல் வெற்றியின் பின்னர் இந்த சட்டம் வர்த்தமானியாக வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பண்டாரவளை தொடருந்து நிலையத்தில் தமிழ் இளைஞன் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்படும் 8 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடருந்து நிலைய அதிபரால் பண்டாரவளை போலீசாருக்கு தொலைபேசியூடாக வழங்கப்பட்ட தகவலுக்கமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 8:30 மணியளவிலேயே இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் கூறியுள்ளனர். தியத்தலாவ இராணுவ முகாமில் சேவையாற்றும் மேற்படி இராணுவ அதிகாரிகள் விடுமுறையில் வீடு செல்லும் வழியிலேயே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளனர் என கூறப்படுகின்றது. பதுலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தானது பண்டாரவளை தொடருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தொடருந்து நிலைய அலுவலக கடமை நிமித்தம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அவ்வேளையில் தொடருந்திலிருந்து இறங்கியுள்ள மேற்படி இராணுவ அதிகாரிகள் பாடல் பாடியுள்ளதுடன் கூச்சல் சத்தமும் எழுப்பியுள்ளனர். இதன்போது நிலத்தில் வீழ்ந்திருந்த பணப்பையை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு தமிழ் இளைஞன் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அந்த தமிழ் இளைஞன் பணம் களவாடியுள்ளார் என்று கூறி அவர் மீது இராணுவ அதிகாரிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடருந்து நிலைய அதிபரும் அங்கிருந்தவர்களும் தாக்குதலை தடுக்கச் சென்ற வேளை அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்டு அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பண்டாரவள போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியால் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதத்தில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விசா பிரச்சினை காரணமாக நிலைமை மோசமாகியுள்ளதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தவுடன் விசா பெற வேண்டும். இவ்வாறானதொரு பின்னணியில் குழுவாக வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நாட்டுக்கு வருவதற்கு முன்னர் விசாவை பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ள போதிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதனை விரும்புவதில்லை என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்.